கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஆராதனை பார்க்கிற அத்தனை தேவ ஜனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நேரத்திலும் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் கடந்து வரும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கும்படியாக, ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க பான சொல்லி நாம் எங்க இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி உடைய பிரசன்னம் நமக்கு போதுமே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர், உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர். கண்களை மூடி எல்லாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சொல்லுங்க பிரசன்ன பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்ன சொல்லலாமா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆ பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ராஜா கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனையின் இந்த மனமகிழ்ச்சியின் நேரத்திற்காக உமை நன்றியோடு கூட உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த அற்புத தருணத்திற்காக, இந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவித சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை விட்டு விலகாதவராக இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து நீர் அதிசயமாய் நீங்கள் நடத்தி வந்திருக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமை நன்றியோடு கூட உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உங்கள் கிருபைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீ
मतलब प्रसन्न कटिया जुपिक्रोम पिने नोको मतलब प्रसन्न कटोव नहीं उदीबड़ा जुपिक्रोम उमे प्रसन्न तड़ाई पाप अक्रम மகிமைப்படுங்க பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கர்வம் ஆராதனை ஆரம்பமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடலாம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பாடல் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு நாம் பாட போகிறோம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோம் சுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து
சேர்ந்து சொல்லலாம் உன்னை நாம் எந்த இடத்தில் இந்த நேரத்தில் இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட கடந்து வாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரசன்னந்தான் நமக்கு வேண்டும். இதோ வெறுமையாய் வந்தோம் ஆராதனை பார்த்தோம் என்று சொல்லி ராதுபடிக்கு நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் கடந்து வர வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உங்க பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்க பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மரியாளை குறித்து கர்த்தர் சொன்னார், தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டார்கள் மரியாள். இன்னைக்கும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தெரிந்து கொள்ளுகிற நம்மளையும் பார்த்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உங்க பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி நீங்க தான் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேற வாழ்வில்லை என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாங்குப்பார். சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? எல்லாரும் கண்களை மூடி உமை நம்பி உமை நம்பி உம் பாதம் ஓடோடி வந்தேன் இயேசையா என்கிற பாடல அப்படியே கண்களை மூடி பாடி உங்க பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அன்றைக்கு சூனமியால் தன்னுடைய மகன் மரித்து போன நிலைமையில் இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய கணவனிடத்தில் செல்லவில்லை, அதற்கு பதிலாக எலிசாவினிடத்தில் ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய கண்ணீரை ஊற்றினார்களே. அதே போல இன்றைக்கும் ஒருவேளை பல பாரங்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் மத்தியிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வேளையில் அவருடைய பாதத்தில் நாம் வரும்போது ஆண்டவர் கிருபையாய் இறங்குகிறவராயிருக்கிறார், கிருபையாய் நம்மை நடத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை ஒரு மனதோடு கூட பாடலாம். உமை நம்பி உமை நம்பி உம் பாதம் ஓடோடி வந்தேன் இசையா என்று சொல்லி
எல்லாரும் கண்களை மூடி சேர்ந்து சொல்லும் உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடோடி வந்தேன் இசையா சொல்லுங்க எல்லாரும் உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடோடி வந்தேன் இசையா சொல்லுங்க உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை நம்பி ஓடி வந்தேன் இசையா சொல்லுங்க உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடி வந்தேன் இசை சொல்லுங்க நீங்கதா நீரே தஞ்ச நீரே சொந்த வாழ்வில்லை சொல்லுவீங்களா எல்லாரும் நீரே தஞ்ச நீரே சொந்த உம்மையெல்லா வாழ்வில்லை உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத உம்முடைய வாய்களை திறந்து உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடி வந்தேன் இசை அணிபாய்ந்த கால்கள் அணிபாய்ந்த கால்களை கண்டே சுமந்த தோளின் மீது சாய்ந்தே அணிபாய்ந்த கால்களை கண்டே வர சுமந்த தோளின் மீது சாய்ந்தே திரு ரத்தம் சிந்தியதை நினைத்தே என் பாவம் கழுவிட கெஞ்சுகிறேன் திரு ரத்தம் சிந்தியதை நினைத்தே கழுவிட கெஞ்சுகிறேன் உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடோடி வந்தேன் இசையா எத்தனை பேர் சொல்லுவீங்க உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடோடி வந்தேன் சொல்லுங்க நீங்க தாயும் தஞ்சு நீரே தஞ்சம் நீரே சொந்தம் உம்மையல்லால் வாழ்வில்லை சென்று சொல்லலாமா நீரே தஞ்சம் நீரே சொந்தம் உம்மையல்லால் வாழ்வில்லை உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாது சைத்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை தத்தம் செய்கிறேனும் கை ஒப்பு கொடுப்பீங்களா அவங்களை எல்லாரையும் எல்லாரும் சைத்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை தத்தம் செய்கிறேனும் கையில் நல்லாயனே தினமே என்னை நடத்து ஆன்மாவை காத்திட கெஞ்சுகிறேன் நல்லாயனே தினமேனை நடத்து என் ஆன்மாவை காத்திட கெஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பா
கண்களை மூடி எல்லாரும் ஓடோடி வந்தே ஒரு மனதோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாசைந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஓடோடி வந்தே அத்தனை பேர் சேர்ந்து நீங்க தான் என் தஞ்சம் நீரே என் தஞ்சம் நீரே என் சொந்த உம்மையெல்லாம் வாழ்வில்லை நீரே தஞ்ச நீரே சொந்த உம்மையெல்லால் வாழ்வில்லை உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத ஓடோடி வந்தே இசைய சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் உம்மை நம்பி உம் பாதி வந்தே இன்னும் ஒரு விசை நீங்களாயும் தஞ்ச நீரே தஞ்ச நீரே சொந்த உம்மையெல்லால் வாழ்வில்லை வாழ்வில்லை உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத்து ஓடோடி வந்தே இசையா உம்மை நம்பி உம்மை நம்பி உம் பாத்து ஓடோடி வந்தே சொல்லுங்க உம்மை நம்பி எல்லாரும் உம்மை நம்பி நம்பி ஓடோடி வந்தே கடைசியாக எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பி உம்மை நம்பி உம் ஓடோடி வந்தே அன்பின் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நம்பினவர்களாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஓடோடி நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தருங்கள் எல்லாரையும் உங்கள் மகிமையினால் நிரப்புங்க உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்க பாடல் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தி நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த ஆராதனை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தாமே கொடுப்பாராக இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எங்களோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் ஆதியாகமும் 28வது அதிகாரத்தில் 10, 11, 12 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆதியாகமும் 28வது அதிகாரத்தில் 10, 11, 12 வசனம் யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்திலே எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் ஆமென் இந்த வேத பகுதி நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு பகுதியாயிருக்கிறது ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த 2வது குமாரன் யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றி சகோதரின் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டபடியினாலே சகோதரனாகி ஏசா
யாக்கோபை கொன்று விடுவார் என்று சொல்லி பயந்து போய் தன்னுடைய தாயும் தகப்பனும் யாக்கோபை தன்னுடைய மாமன் வீட்டிற்கு அனுப்பி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு காரணம் ஏசாவுக்கு பயந்து, இன்னொரு காரணம் யாக்கோபு அங்கே இருக்கிற ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாது, தன்னுடைய மாமனுடைய வீட்டில் உள்ள பெண்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் கூட இந்த ரெண்டு காரணங்களுக்காக யாக்கோபை மாமன் வீட்டிற்கு அனுப்பி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தகப்பனை விட்டு அவர் புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். அந்த பிரயாணத்தில் ஒரு இடத்தில் அவர் வருகிறார். அவர் ஒரு இரவில் ஒரு கல்லை தலையில் வைத்து கொண்டு அவர் படுத்து கொண்டு அவர் நித்திரை செய்கிறவராய் இருக்கிறார். நல்லகவனிங்க, அவர் படுத்து கொண்டு நித்திரை செய்யும் பொழுது ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். ஒரு சொப்பனத்தை யாக்கோபு பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த சொப்பனத்தில் என்னத்தை பார்த்தார் என்று சொன்னால், ஒரு ஏணியை அவர் பார்த்தவராய் இருந்தார். இன்றைக்கும் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை இல்லைனா கர்த்தர் காண்பிக்கிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு யாக்கோபுக்கு எப்படி சொப்பனத்தில் ஒரு ஏணியை காண்பித்தாரோ அதே போல இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு முன்பதாகவும் கூட அதே ஏணியை ஆண்டவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக இந்த ஏணியை ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது அவருடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தன் தாயை குறித்து யாக்கோபு மனசுல ரொம்ப பிடித்த ஒரு தாயாக இருந்தாங்க. ஏன்னா ரெபேக்காளுக்கு ரெண்டு மகன்கள், ஆனா இந்த யாக்கோபை தான் ரெபேக்காள் ரொம்ப அதிகமாய் நேசித்தார்கள். எப்படி ரெபேக்காள் யாக்கோபை அதிகமாய் நேசித்தார்களோ அதே போல யாக்கோபும் ரெபேக்காலை அதிகமாய் நேசித்தவர்களாய் இருந்தார்கள். ஆனா அந்த தாயை விட்டு இப்ப தெரியாத ஒரு ஊருக்கு அவர் செல்லும்படியாய் இருக்கிறார். மாமன் எப்படி இருப்பார் என்று தெரியாது, மாமனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்று தெரியாது, மாமன் இருக்கிற ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று தெரியாது. தெரிந்த தன்னுடைய வீட்டை விட்டு, தெரிந்த தன்னுடைய ஊரை விட்டு தெரியாத ஒரு இடத்திற்கு அவர் செல்லுகிறவராயிருக்கிறார். அந்த தூங்கி கொண்டு இருக்கும் போது அவருடைய மனம் ஒருவேளை பயந்து போன நிலைமையில் இருந்திருக்கலாம். என்ன ஆகுமோ என்று சொல்லி, நான் தேவையில்லாம சகோதரனை ஏமாத்திட்டனே, தேவையில்லாம தகப்பனை ஏமாத்திட்டனே, இப்ப சகோதரனை என்னை கொன்று விடுவான், என் அப்பா வீட்டில் எனக்கு இருக்கிற உரிமை இல்லாம போச்சு, என் சுதந்திரத்தில் நான் இருக்கிறதற்கு உரிமை இல்லாம போயிருச்சே என்று சொல்லி பயந்து போய் அவர் இருந்திருக்கலாம். கலங்கினவர்களாய் அவர் இருந்திருக்கலாம். குழப்பத்தோடு கூட இருந்திருக்கலாம். அவருடைய நித்திரை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம யாக்கோபின் நிலையிலிருந்து யோசித்து பார்க்கும்போது தன் வீட்டை விட்டு ஒரு மனுஷன் தெரியாத ஊருக்கு போறானா, பயமும் இருக்கும், கலக்கமும் இருக்கும், குழப்பமும் இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இன்னைக்கே இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஐயோ நான் மாமன் வீட்டில் போய் என்ன நிலைமைக்கு நேராய் தள்ளப்படுவேன் எனக்கு தெரியாது, அங்கே போனால் நான் சுகமாக இருப்பேனா, அங்கே போனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா, என் தகப்பன் வீட்டில் கிடைத்த மரியாதை எனக்கு அங்கே கிடைக்குமா. பல காரியங்களை அவர் யோசித்து பார்த்திருந்தது உண்டு. யோசித்து பார்க்கிற வேளையில் அவர் தள்ளப்பட்டவராய் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் படுத்து நித்திரையாய் இருக்கும்போது கர்த்தரான தேவன் ஒரு சொப்பனத்தை அவருக்கு கொடுக்கிறார். அழகான ஒரு ஏணியை ஆண்டவர் அவருக்கு முன்பதாய் காண்பிக்கிறார். தேவஜனமே, யாக்கோபை போல இன்னைக்கு யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறித்து, நாளைக்கு உங்க குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயந்த நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, நாளைக்கு என்ன நிலைமைக்கு நேராய் தள்ளப்படுவேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகும், என் பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி பல காரியங்களை நினைத்து நாம் கலங்கி நாம் குழம்பினவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின ஏணியை இன்றைக்கு நமக்கு முன்பதாக கூட அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான், ஒரு ஏணியை கண்டான். இன்றைக்கும் நமக்கு முன்பதாகவும் அதே ஏணியை
ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். நாம என்ன எதை தியானிக்க போகிறோம் அப்படினா இந்த ஏனியின் அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இல்லனா இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், ஏனியை கர்த்தர் காண்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஏனியின் இடத் ஏனியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மூன்று காரியங்கள், மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த ஏனியில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் ஏனியை காண்பிக்கிறார் தெரியுமா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதங்கள் உனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஏனியை கர்த்தர் காண்பித்தார். யாக்கோபு பயந்து போயிருந்தார், யாக்கோபு கலங்கி இருந்தார், யாக்கோபு குழம்பி இருந்தார். அவருக்கு அந்த ஏனியை காண்பித்ததன் மூலம் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அவர் பலப்படுத்தி கொண்டார், தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் பேசுகிற இந்த நேரத்தில் இந்த ஏனியின் சத்தியத்தை நாம் கேட்டு உணர்ந்து கொள்ளும் போது மெய்யாகவே கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த ஏனியை நம்முடைய ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வாசித்த அந்த பகுதியிலே ஆதியாகமம் 28 அதிகாரம் இப்போ வாசிங்க, 12 வசனத்தை வாசிங்க, 28:12 மறுபடியும் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆமா, அவர் கண்ட சொப்பனத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஏணி, ஏணி அவர் பார்க்கிறார். அங்கே முதல் ஆசீர்வாதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஏணி எங்கே இருக்குது? பூமியில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை பாருங்க, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதாவது சிறு பிள்ளைகள் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அதுக்கு அந்த விளையாட்டு பேர் எனக்கு தெரியல, என்னென்னா தாயத்தை உருட்டுவாங்க, உருட்டிட்டு ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் 1 to 100 வரைக்கும் இருக்கும், தாயத்தில் எவ்வளவு நம்பர் விழுதோ அந்த ஒரு 3 விளையாடுறாங்க அப்படின்னா யார் தாயத்தை உருட்டுகிறார்களோ ஒரு 4 நம்பர் விழுது அப்படின்னா அவங்களுடைய காயினை 4வது இடத்தில் கொண்டு போய் வைப்பார்கள். இப்போ இந்த 4வது இடத்தில் சில, அதாவது அந்த 100 நம்பரில் 2 காரியங்கள் இருக்கும் மாறி மாறி. ஒன்று ஒரு ஸ்னேக் இருக்கும், அதாவது ஸ்னேக் தலையில் இருந்ததுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி வந்து கீழே விழுந்துருவோம். அதே நேரத்தில் ஏணின்னு ஒன்று இருக்கும், ஏணியில் போய் கரெக்டாக ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏணியின் நுனி எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த காயினை நம்ம கொண்டு வைக்க முடியும். இப்போ 4 நம்பரில் ஏணியின் அடித்தளம் இருக்குது அப்படின்னா அந்த ஏணியின் நுனி வந்து 70வது நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக 4 70க்கு கொண்டு போய் நம்முடைய காயினை வைக்க முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏணியின் நுனி வானத்துக்கு இருக்கிறது, அந்த கீழ் நுனி வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிறது. இங்கே வானம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா நாம் பார்க்கிற இந்த வானம் அல்ல, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரலோகம் என்கிற வானத்தை அது காண்பிக்கிறது. முதல் ஆசீர்வாதம், இன்றைக்கி நம்ம பயந்துட்டு ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை நம்ம கலங்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு முன்பதாக இந்த ஏணியை காண்பிப்பதன் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் கிடையாது, பரலோகத்திற்கு உரியவர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் அனுபவிக்கிற ஜனங்கள் கிடையாது, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய ஜனங்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தின் ஆசீர்வாதம் தான் ஏனியின் முதல் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. நீங்கள் இந்த யாக்கோபை குறித்து வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த டைமில் ஆண்டவர் பேசுகிற வரையிலும் யாக்கோபு எப்படி இருந்தார் அப்படின்னா எத்தனாய் இருந்தார், ஏமாற்றுக்காரனாய் இருந்தார். ஒரு நேரம் கூளை வச்சு தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அபகரித்து கொண்டார், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனுடைய சுதந்திரமான ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்று கொண்டவராயிருந்தார். யாக்கோபு ஏமாற்றுக்காரன் தான், ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு ஏணியை காண்பிக்கிறார், அது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார். அப்போ ஒரு பாவியான மனுஷனுக்கு
பரலோகம் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க, மல்லியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஏசாவையோ நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் ஒரு ஏமாத்துக்காரனை சிநேகித்தார். ஒரு ஏமாத்துக்காரனுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு பாவிகளையும் கூட அவர் மனம் இறங்கி ரட்சித்து கிருபையாக தம்முடைய ராஜ்யத்தில் அழைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்மிடத்தில் அநேக குறைவுகள் இருக்கலாம், அநேக பாவங்கள் இருக்கலாம். யாக்கோபு குறைவுள்ள ஒரு மனுஷன்தான், யாக்கோபு பாவம் நிறைந்த ஒரு மனுஷன்தான். ஆனா ஒன்று, இந்த ஏணியை அவர் என்றைக்கு பார்த்தாரோ அன்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு மாறுகிறார். அதற்கு பின்பு அவர் ஏமாற்றல, மாமன் வீட்டுக்கு போகிறார். 20 வருஷம் இருக்கிறார். 20 வருஷம் யார் யாரை ஏமாத்தினது? மாமன் தான் யாக்கோபை ஏமாத்தினது. யாக்கோபு ஏமாத்தவே இல்லை, அவர் உண்மையா இருந்தார். மாமன் என்ன பண்ணினாலும் அவர் பொறுமையா இருந்தார். மாமன் என்ன பேசினாலும் அவர் சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்றைக்கு ஏணியை தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் கண்டாரோ, பரலோகத்தின் ஆசீர்வாதம் எனக்காக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை என்றைக்கு அவர் தன்னுடைய சொப்பனத்தில் கண்டாரோ, அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கும் தேவஜனமே, கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற முதல் வார்த்தை அதுதான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி அந்த ஏணியை காண்பிக்கிறார். அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நாம் பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லி, அதனால தான் ஆண்டவர் பிதாவை இயேசுவை அனுப்பி நமக்காக ஜீவனை கொடுக்க பண்ணி பாடுகள் பட்டு ஜீவனை விட்டு அவர் உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாவிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படல. அநேகர்களுக்காக நாம் ஜெபித்துட்டு இருக்கோம். எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஏணியை நமக்கு முன்பு வைத்திருக்கிறார். நாம் இந்த பரலோ இந்த பூமியிலே இருக்க போகிற ஜனங்கள் இல்ல, கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போகிறோம். கடைசியில் நாம் நித்திய நித்திய காலமாக கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த உன்னத பரலோக ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மாற்றத்தை கொடுக்கிற ஏணியாக அது இருந்தது. நீங்க வேதத்தில் சவுலை குறித்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெரிய ஒரு துன்மார்க்கமாய் ஜீவித்த ஒரு மனுஷன், ஆதிகால அப்போஸ்தல சபைகளை துன்பப்படுத்தின துக்கப்படுத்தின ஒரு மனுஷன்தான் சவுல். ஆனா அந்த சவுலை கூட ஆண்டவர் விடல, ஒரே நாள் சந்தித்தார். ஒரே நாள் சவுலும் மனம் மாறினார். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய சபைக்கு முன்பதாக இந்த ஏணியை காண்பிப்பதன் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? மாற வேண்டிய காரியங்களில் இன்னும் நம்ம மாறணும். நம்ம ஆசையெல்லாம் மாறணும் மாறணும்னு இருக்கு. என்ன மாறணும்னு இருக்கு? உலகம் மாறணும்னு இருக்கு. உலகத்தில் இருக்கிற வியாதி மாறணும்னு இருக்கு. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும்னு இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு என்ன மாறணும்னு ஆசை தெரியுமா? நம்ம மாறணும், நம்முடைய ஜீவியம் மாறணும், நம்முடைய இருதயம் மாறணும். நம் மாறும் பட்சத்தில் உலகத்தின் காரியங்களும் மாறும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அதை ஆண்டவர் ஆசையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனிய இன்றைக்கு நமக்கு முன்பதாய் காண்பிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம், ஏன் ஜனம் பரலோகத்திற்குரியவர்கள், அவர்கள் இன்னும் மாற வேண்டும் என்பதில் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் ஏணி காண்பிப்பதன் மூலம், முதல் ஆசீர்வாதம் என்னன்னா பரலோகத்தின் ஆசீர்வாதம். இரண்டாவது, அதே இடத்தில் நான் இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நான் வாசித்த அதே வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும்பொழுது, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது, அதிலே எதிலே ஏனியிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்போ முதல்ல ஏணி வந்து பரலோகமாகிய வானத்தை எட்டிற்று. அப்போ ஏணி அது பரலோக ஆசீர்வாதம். இப்போ ரெண்டாவது, இந்த ஏணியில் யார் ஏறிட்டு யார்கிட்ட இறங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ தூதர்களை கர்த்தர் எதற்கு நியமிக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தூதர்கள் அப்படின்னாலே ஒரு வசனம் நமக்கு வரும். என்ன வசனம்? உங்களில் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாத
பாதம் கள்ளில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கள்ளில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏஞ்சிடுவா. சங்கீதம் 91:11-12 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அப்ப தூதர்கள் ஆண்டவர் நியமித்ததுக்கு அநேக காரியங்கள் இருக்கு, பட் பிரதான காரியம் என்ன அப்படி தெரியுமா? உங்களையும் என்னையும் காப்பதற்காக தூதர்கள் நம்ம கூட ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப ரெண்டாவது ஏணியை காண்பிக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ஏணியில தூதர்கள் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் காப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3:28 கடைசி பகுதி நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, தானியேல் 3:28 கடைசி பகுதி, அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். யாரை குறித்து நாம் வாசிக்கிறோம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். ரேபகாத் நேச்சர் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணியாச்சு, அந்த சிலையை தான் ஆராதிக்க வேண்டும், அந்த சிலையை ஆராதிக்காத ஜனங்கள் எரிகிற அக்னிக்கு நேராக தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த கட்டளையை மீறி நாங்கள் சிலையை ஆராதிக்க போகிறோம் இல்லை, ஆண்டவரை தான் ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்காக உறுதியாய் இருந்தார்கள். உறுதியாய் இருந்த தம்முடைய தாசர்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நாளைக்கு என் லைஃப் என்னாகும்னு பயப்பட தேவையே இல்லை, நாளைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும்னு பயப்பட தேவையே இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்று சொல்லி பயப்பட தேவையே இல்லை. நம்மளை காப்பதற்காகவே கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவர் தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறது முதல் நோக்கம் நம்மை பாதுகாப்பதற்கு, இன்னொரு நோக்கமும் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:10 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், இயேசுவை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த பகுதி நமக்கு தெரியும். இயேசு 40 உபவாசம் இருந்தார். சத்துரு வந்துட்டார் இயேசுட்ட, இயேசுவை எப்படியாவது வஞ்சிக்கணும், எப்படியாவது விழத்தள்ளணும் என்று சொல்லி இயேசுவை சோதிக்கும்படியாய் வருகிறார். இயேசு அந்த சோதனையை ஜெயிக்கிறார். 3வது சோதனையின் முடிவில் இயேசு சொல்லிட்டார், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். பிசாசு போயாச்சு. பிசாசு போன உடனே யார் வர்றாங்க? தேவ தூதர்கள் வருகிறாங்க. தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? பணிவிடை செய்தார்கள். என்ன பணிவிட? இயேசுவுக்கு பசி, இயேசுவுக்கு பசியாய் அவர் இருந்தார். தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னால் இயேசுவுக்கு என்ன தேவையோ அதை தூதர்கள் கொடுத்தவர்களாய் இருந்தார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு நமக்கு முன்பதாய் கர்த்தர் காண்பிக்கிற ஏனியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களை காப்பதற்காக தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். தம்முடைய ஜனத்துக்கு என்ன வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இது கொடுக்கணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதற்காக தூதனை அனுப்பி நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எலியா அந்த பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யாத நேரத்தில் அந்த கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது கர்த்தர் காகை கொண்டு போஷித்தாரே. தூதன் யார் தெரியுமா? அந்த காகதான் தூதன், அதுதான் ஆண்டவர் அனுப்பின தூதன். சாரிபாத் உதவி வீட்டிலே ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மறிக்கணும்னு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எலியாவை அனுப்பினார் தெரியுமா? சாரிபாத் உதவிக்கு தூதன் யார் தெரியுமா? எலியா. இதுதான் கர்த்தர் செய்கிற பணிவிட. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கணுமோ, என்ன தேவையோ, என்ன காரியங்களை தரணுமோ அதை கர்த்தர் கொடுத்து தூதர்கள் மூலம் பணிவிடை செய்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு முன்பு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஏணியை காண்பிக்கிறார். அந்த ஏணி முதலாவது நீங்களும் நானும் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை அது விளக்குகின்றது. இரண்டாவது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நமக்காக
தேவ தூதர்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. மூன்றாவது அதே பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:13 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28:13 வாசிக்கும் போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு மேலாக? ஏனிக்கு மேலாக கர்த்தர் நின்று. அந்த வசனத்தில் 13:14-15 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார், ஏனியில் நின்று ஏனிக்கு மேலாக நின்று கர்த்தர் என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்த மூணு வசனத்துக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை கொடுக்கலாம், வாக்கு தத்தம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தவராயிருந்தார். எங்கேருந்து? ஏனியிலிருந்து. இன்னைக்கு மூணாவது ஏனி நமக்கு முன்பு காண்பிக்கிறார்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, வாக்கு கொடுக்கிற தெய்வம் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கும் மனுஷன் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் நம்மகிட்ட வந்து இதை செய்வேன்னு வாக்கு கொடுப்பாங்க, கொடுத்தவனும் மறந்துடுவான், வாக்கை பெற்றவனும் மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. மூணு வார்த்தை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், வாக்கு கொடுக்கிறவர் அவர், அந்த வாக்கை மறவாதவர் அவர், அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர் அவர். இன்னைக்கு நீங்கள் கூட ஆண்டவர் கொடுத்த நிறைய வாக்கு தத்தங்களை மறந்துருக்கலாம். 2 வருஷங்களுக்கு முன்பு 3 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவர் தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம், வசனத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க மறந்து கூட இருக்கலாம். நீங்க மறந்தாலும் கொடுத்தவர் மறக்கவே மாட்டார். அந்த வார்த்தையை மறவாதபடிக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஏனி வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம், பரலோகத்தை காண்பிக்கிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஆயத்தமாயிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இரண்டாவது, தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுகிற இடமாக, பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாக அது காண்பிக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தை விருதாவாய் போகிறது கிடையாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னாரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னாரே. ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் எது ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. யாக்கோபுட்டு ஆண்டவர் பேசிட்டு என்ன பேசுறாரு, நீ திரும்பி வருவே தகப்பன் தேசத்துக்கு, நான் சொன்னதை செய்யுமளவு உனக்கு கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு. 20 வருஷம் யாக்கோபு உழைக்கிறார், 20 வருஷம் கஷ்டப்படுகிறார், 20 வருஷம். ஒருவேளை யாக்கோபு கூட அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு 4 லைனை மட்டும் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன், வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? என் கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் அப்படியே சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையை நிறைவேற்றுகிறவராகவும் கூட இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை வருப்பதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை வருப்பதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். இன்னொரு பாடலாமா? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். நீங்க வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசித்து பார்ப்பீங்கன்னா,
75 வயது இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேசும்போது உன் சந்ததி பெருக பண்ணுவேன்னு பேசினார். அப்போ அவர்கிட்ட பிள்ளைகளே இல்லை, ஒரு ஒரு செல்வம் கூட இல்லை, ஒரு கர்ப்பத்தின் கனி கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார்னா 25 வருடங்கள் ஆனது, அத்தனை வருஷமும் கடந்து போனாலும் அந்த வார்த்தை ஆண்டவர் மறக்கலை. அந்த வார்த்தை ஆண்டவர் மாறாதவராக இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து யோசித்து பாருங்களேன், ஆபிரகாமிட்டே ஆண்டவர் பேசிட்டார். என்ன பேசுனா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருப்பாங்க, இத்தனை வருஷம் அடிமைப்பட்டு இருப்பாங்க, நான் மறுபடியும் அவர்களை கானானுக்கு நேராக கொண்டு போவேன் என்று சொல்லி பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசினார். எத்தனை ஆண்டு கடந்திருக்கு பாருங்க, பல வருஷம் கடந்தாச்சு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போயாச்சு, ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினவராயிருந்தார். இன்றைக்கும் தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் கூட என்ன வார்த்தை பேசியிருக்கிறாரோ, ஒருவேளை இன்றைக்கு அந்த வார்த்தையை பேசலாம், இனியும் கூட பேசலாம். என்ன எப்போ வார்த்தை பேசினாலோ அந்த வார்த்தையை உங்களுக்காக அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஏணியை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் அவர் வைக்கிறார். அது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது, அது தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதை காண்பிக்கிறது, அது வாக்குத்தத்தத்தை காண்பிக்கிறது. இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபை போல ஒருவேளை பயந்து இருக்கலாம், அந்த ஏணியை பிடித்து கொள்ளுங்கள். எப்படி யாக்கோபு அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் திடமனதாக இருந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவர் சென்றாரோ, அதே போல இந்த ஏணியின் அனுபவத்தை பிடித்தவர்களாக கர்த்தர் எனக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லார கண்களும் மூடி ஜெபிப்போம். எல்லார கண்களும் மூடி, கண்களும் மூடி, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைத்து ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நோக்கி ஆண்டவரே, அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்பு யாக்கோபு கண்ட அந்த சொப்பனத்தை கொண்டு வாங்க. அவர் ஒரு கல்லை தலையில் வைத்து அவர் படுத்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார், ஒரு ஏணியை ஆண்டவர் காண்பித்தார். இன்றைக்கும் தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிற, தேவ சமூகத்தில் நின்று ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய கண்களுக்கு முன்புதான் கூட அந்த ஏணியை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த ஏணியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, அந்த ஏணியின் கீழ் அது பூமியில் இருக்கிறது, அது நுனியோ அது வானத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். அந்த ஏணியின் பிரயாணத்தில் நாம் போகும்போது பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியும். மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் போது யாக்கோபு என்றைக்கு ஆண்டவர் பேசினாரோ அன்றே மாறினார், அன்றே மாறினார். இன்னைக்கு நீங்களும் நானும் மாறும்போது அந்த ஏணியின் நுனி பகுதிக்கு செல்ல முடியும், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நமக்காக அந்த ஏணியில் தூதர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்கு பணிவிடை செய்வதற்காக தூதர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே, நிர்ணயமித்து வைத்திருக்கிற தூதர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, அந்த ஏணியில் நின்றுதான் கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கும் இந்த ஆராதனை நேரத்திலும் கூட அந்த ஏணிக்கு முன்பதாய் தங்களுடைய பிரச்சனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை அவர் மாறாதவர், அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய தொழிலை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற சத்தியமான வார்த்தைகள், வசனங்கள், அது வீணாய் போவது கிடையாது. அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார், அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையின் படியே கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களும் மூடி, எந்தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், வசன
கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்து சொல்லுங்க எந்த தேவனா எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டு ஆகாரம் குறையில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே எந்த தேவனால் எந்த விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் ஜெயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் எங்களோடு சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவ சொல்லுங்களாரும் எனக்கெதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா என் பல ஆரோக்கியம் தேவதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் பல ஆரோக்கியம் தேவதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த தேவனா சொல்லுங்களாரும் எந்த தேவனா சத்தத்தை உயர்த்தி ஜெயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் சபையே சேர்ந்து திசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகாரம் குறையில் தடையில்லையே என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே எந்த தேவனான் எந்த தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் கடைசியாக இந்த தேவனால் இந்த தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான இந்த ஆராதனை முடிவு நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரங்களோடு கூட பிரசன்னராயிருந்து உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆராதனை ஆண்டவரே எங்கெல்லாம் இருந்து உம்முடைய ஜனங்கள் பார்த்தார்களோ அங்கெல்லாம் உங்கள் மகிமை
வெளிப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை பார்த்து பார்க்க போகிற ஆண்டவரே, சபையில் இருக்கிற அத்தனை விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, மற்ற அத்தனை பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, நீங்க உம்முடைய சுத்தமான காரியங்களை ஆண்டவரே இது வெளிப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க. ஆசீர்வாதத்தின் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிட்டான இந்த சூழலிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடர்ந்து ஆண்டவரே நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் குடருங்க, செய்கிற எல்லா பிரயாசங்களையும் என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் கையிட்டு செய், நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், வயது முதிந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பேர் பேராக உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து என் ஆண்டவர் நீங்க நடத்தும் அற்புதமான அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு நன்மைகளுக்காக காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விரும்பின காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரை யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நீர் ஆசீர்வதித்து நடத்தினது போல இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தமிழ் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கோயம்புத்தூர் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீங்க. தேவ பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிர்மகிமையின் காரியங்களை, எழுப்புதலின் காரியங்களை, ஒரு மாற்றத்தின் காரியங்களை என் ஆண்டவர் நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட தேசத்தில் நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நாங்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த இடத்தில் வந்து எல்லாரும் குடும்பமாய் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இரத்த கோட்டைகளும் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய தூய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமேன். நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது எனக்கு, நீர் மாற்றம் போது, நீர் மாற்றம் போது, நீர்
நீர் மாற்ற போதும் எனக்கு கத்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென்.